அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன விட ஷேர் பண்ணேன்னா, ஈத்காக ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு தான் போனேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிற மாதிரி, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, நான் என்ன ஷாப்பிங் போனேன், எங்கே போனேன், யாருக்கு என்ன எடுத்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம காரைக்காலில் பார்த்திங்கன்னா, எம்டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பட்ஜெட் ஷாப்பிங். அதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். நோம் திறந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஒரு 7:15 இருக்கும், மஹரிப் தொழுதுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே கடைக்கு வந்துட்டோம். கடை வெளியில் ஒன்றும் பெருசாக கூட்டம் தெரியலங்க, ஆனால் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ கூட்டம் இருக்குது. காரைக்கால் பாதி ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குங்கிறத அடடா, சரியான நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸு அண்ட் அதுக்குள்ளே ப்ரைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஷாப்பிங் தான், ஃபேமிலி பட்ஜெட் ஷாப்பிங் தான். அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக இதாக இருந்தது. கிளாத் எல்லாமே பிராண்டடாக நல்லா இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இது பண்ணி வச்சாங்க. குர்த்திஸு, டாப்ஸு, லெகின்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, பையனுக்கு ஃபஸ்ட்டு எடுப்போம், அவனுக்கு தான் முன்னாடி இது பண்ணணும். வந்து ஆன்லைனில் எல்லாமே இது பண்ணி முடிச்சுக்கிட்டேன். ஓகே, மற்றதெல்லாம் சரி பார்க்கலாம் எதுக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். டைமிங்கும் சரியாக இருந்தது. பார்த்திங்கன்னா கூட்டம் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அடடா, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், எப்படா இது மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தான் ரொம்ப இதாகிட்டு இருந்துச்சு. என்னென்னா வீடியோ கூட என்னால் சரியாக எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ என்னால் முடிஞ்சது வந்து நான் வந்து சரி ஓகே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ் பார்க்கலாம், மொதல் ட்ராக் பேண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டார். ட்ராக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அவருக்கு அவைலபிள் இல்லை, அவரோட சைஸ்க்கு எல்லாமே குட்டி குட்டி சைஸாக இருந்துச்சு. சரி ஓகே, பார்க்கணும் பார்த்தா எடுத்து காட்டுறதுக்கும் எதுவுமே இல்லை, நின்று ஒரு இது கூட எடுத்து வைக்க பார்க்க கூட முடியலங்க, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நவருங்க நவருங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம எதுவுமே பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, நல்ல கூட்டம். ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 5 days தான் இருக்கும்னு நினைக்கிறேன். April 2nd வந்து எம்டிஎன்ஸ் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ண அன்றைக்கே செம ரஷ்ஷாக இருந்தது, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொன்னாங்க. சரி ஓகே பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தால் இன்றைக்குமே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியே வந்து என் பையனுக்கு வந்து ஷர்ட் பார்க்கலாம், ஓகே டீ ஷர்ட்டு ட்ராக் பண்ணிட்டு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சூஸ் பண்ணார். இந்த எல்லோ கலர் ஷர்ட் தான் அவருக்கு வந்து ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிட்டார். ஓகே, அதுக்கப்புறமா ஜீன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஜீன்ஸு அது ஒரு பக்கம் இது பண்ணி எல்லாம் சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதை கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல, என்ன பேண்ட்லாம் எடுத்ததுன்ட்டுனா அவ்வளோ இதாக இருந்தது, நெருக்கமாக இருந்தது, நிற்கக்கூட விட மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு ஏதாவது டாப்ஸ் ஏதாச்சும் பார்க்கலாம், லெகின் ஷால் இதெல்லாம் பார்க்கலான்னு நினச்சி தான் நான் ஆசையாக இறங்கி போனேன். கீழேருந்து நான் மேலே வர்றப்போ கூட அவ்வளோ கூட்டம் கீழே நிற்கலைங்க. நான் இறங்கிட்டு ஓகே நான் பார்க்குறேன் கீழே எப்படி இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு. சத்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த செக்ஷனில் வந்து லேடிஸ் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் எப்படிறா அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப சீக்கிரத்தில் கூட்டம் வந்து எப்படி இதாகினாங்கன்னே தெரியல. ஆஹா, இன்றைக்கி அவ்வளோதான் டைம் நம்மளுக்கு இதுலேயே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் கீழே இறங்கி நாங்கள் போனோம். அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா இப்போ வந்து திரும்பவும் கொரோனா வருது, அது வருது, இது வருது, மாஸ்க்கு போடணும் கட்டாயம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கட்டுறாங்க. சரியான கூட்டமாக இருக்கே, இது என்னடா இது, இப்போ தான் ஹெல்த்து ரொம்ப இதாக பண்ணி எந்திரிச்சு விளையாடுதெல்லாம் நான் தெளிஞ்சு இருக்கேன். எப்போ வந்து கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோமேன்ட்டு ஓகே இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். குர்த்திஸ் இதெல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. ஸ்கர்ட்ஸு, ஸ்கர்ட்ஸுக்குள்ள டாப்ஸு, ஜீன்ஸு அதுக்குள்ளது, குர்த்திஸ் எல்லாமே வந்து 59 to 599 வரைக்கும் தான் எல்லாமே இது பண்ணி சொல்லியிருந்தாங்க. கிட்ஸுக்காக இருக்கட்டும், நமக்குள்ள இருக்கட்டும். அதே மாதிரி 3rd floorில் 2nd floor வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் அங்கே போகல, அது போகிறதுக்கு வேலையெல்லாம் அதனால கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் 1st floorோடு முடிச்சுக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியாக என்னால் இது பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்சது எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீஷர்ட்ஸ், லேடிஸ்க்கு கேர்ள்ஸுக்கு உள்ளது எல்லாமே டீஷர்ட்ஸு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸ் எல்லாமே சூப்பராக எல்லா கலர்ஸும் இருந்தது, சைஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் என்னால் எதுவுமே எனக்கு உள்ளது வாங்கவே முடியல. சரி தம்பிக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா பில் போட்டுட்டு கிளம்பிடலாங்கிற மாதிரி தான் பார்த்தேன். வாங்குகிற மாதிரி டைம் இல்லை, எனக்கு எதுவும் வாங்கவும் இல்லை. சரி ஓகே, கொஞ்சம் சுற்றி கடையை மட்டும் என்னென்ன இருக்குது கலெக்ஷன்ஸ்ன்னு மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்.
இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து இப்போ ஆன்லைனில் ஃப்ளோரல் ப்ரிண்ட்டு ஜார்ஜட் கிளாத்தில் வந்து குர்த்திஸ் வித்து ஷாலோட வருது பார்த்திங்களா, அது எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு போடுற டாப்ஸ், ஜீன்ஸுக்கு போடுற டாப்ஸு, இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக எதுவுமே எடுக்காமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்த கிளாத்துக்கு இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பில் போட்டேன். ஏன் அதை அங்கேயே போடலையான்னு பில் செக்ஷனில் கேட்டாங்க. இல்லை இங்கே வந்து பார்த்துட்டு சேர்த்து போடலான்னு பார்த்தா இங்கே முடியவே இல்லை, அப்புறம் வந்து தான் பாக்கி பார்க்கணும் அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டிருந்தீங்கன்னா தெரியும், இப்போ சுத்தமாக அங்கே கால் வைக்கவே இடம் இல்லையா அக்கா, நீங்கள் நல்ல வேலை இங்கேயே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு பில் செக்ஷனில் சொன்னாங்க. இது என்னடா இது, செத்த நேரத்தில் இவ்வளோ கூட்டம் எப்படி வந்துச்சுங்கிற மாதிரியே இருந்தது. ஓகே, இவ்வளோ தான் சிம்பிளாக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. மறுபடியும் தான் நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும்தான் என்னால் இப்போ எடுக்க முடிஞ்சுது, கூட்டத்தில் என்னால் எதுவுமே பார்க்க முடியல. சில நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம், குர்த்திஸ்லாம் வந்து அப்புறம் டாப்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைம் ஆகுது வா போகலான்ட்டு தம்பி ஒரு பிள்ளை வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தார். சரி ஓகே இருங்க, பில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து இந்த கடையை உங்கள் கூட இது பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். சில அடுத்ததாக வந்து நான் இதுக்கு ஏதாவது ஷாப்பிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே போகிறேன், என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னடா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கரைக்கால் எம்டீன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே அந்த ஷாப்போட இது பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் சரி ஓகே காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்தது வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.